ஒரு கஷ்டம் துன்பம் நிரந்தரமாக இருக்கும் என்பது கிடையாது. இமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் தனது மஜ்மூ ரசாயில் இப்னு ரஜப்ல சொல்லுகின்ற பொழுது, ஒரு கஷ்டத்துக்கு பின்னால நிச்சயமாக நல்ல காலம், நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல காலம் கெட்ட காலம் என்பது கிடையாது, ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதே ஒரு இபாதத் என்று சொல்கிறார்கள். ஏன்னா அது மூமினுடைய நம்பிக்கை. அது அதாவது ஒரு கஷ்டத்துக்கு பின்னால, ஒரு துன்பத்துக்கு பின்னால ஒரு நல்ல ஒரு நிலை வரும் என்று எதிர்பார்த்திருப்பது. இப்படியேதான் காலம் கழியுமோ? அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். இப்படியே போகுமா? இல்லை சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் கஷ்டத்தோடு இலேசை வச்சிருக்கிறான். அதனாலதான் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில சோதனைகள் என்று கொண்டு இல்லை என்றால் அல்லாவை நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் இருக்க மாட்டார்கள். எல்லாம் மறந்துடுவாங்க, அல்லாஹ் மறந்துடுவாங்க. அதனாலதான் அல்லாஹ் சோதனை வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ்.